பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். நாளைக்கு ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரம். இந்த பதிவு ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. ஸோ ஏன்னா அவங்களுக்கான பிறந்தநாள் பலன் நம்ம புதுசாக தொடங்கியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் அந்தந்த நட்சத்திரங்கள், அந்தந்த தமிழ் மாதம் அந்தந்த நட்சத்திரங்களை பிறந்தவங்களுக்கு ஒரு வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இலவச சேவை இது. ஸோ தற்பொழுதைய சூழ்நிலைப்படி பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் அந்த நான்கு பாதங்களுமே மிதுன ராசியில் தான் இருக்குது. தற்காலிக கிரக சூழ்நிலை பார்த்துடலாம். மெயினாக அந்த வருட கிரகங்கள், நான்கு கிரகங்கள் நம்ம எடுத்துப்போம். உங்களுடைய ராசியிலேயே, மிதுன ராசியிலேயே உங்களுடைய நட்சத்திர நாயகனான ராகு பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. அடுத்ததாக குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல அமைஞ்சிருக்குது. உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம நிறைய தடவை பதிவு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 18 வருடத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ராகு பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக மிக முக்கியமான நிகழ்வுகள் இந்த வரக்கூடிய வருஷத்தில் உங்களுக்கு நிகழப்போகிறது. இதே காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஐப்பசி மாதத்திற்கு பிறகு, அதாவது இந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு பிறகு குரு பகவானுடைய மாற்றம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வரப்போகிறது. அப்போ குரு பகவான் உங்களுடைய நட்சத்திரத்தை நேரடி ஏழாம் பார்வையாக பார்ப்பார். அந்த சமயத்தில் மிக அதிகமான மங்கள காரியங்கள், அது மங்கள நிகழ்ச்சிகள் மிக மிக அதிகமான முறையில் நடைபெறும். இதுவரைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் திருமணம் நிச்சயமான முறையில் நடைபெறும். அது மாதிரி குரு பகவானுடைய நேரடி பார்வை, அதாவது அவருக்கு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, 3 பார்வை இருந்தாலும் நேரடி 7ஆம் பார்வை உங்களுடைய ராசியின் மீது, முக்கியமாக உங்கள் நட்சத்திரத்தின் மீது கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு பிறகு விழுகிறது. நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். அது மாதிரி புதிய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலகட்டம். உத்தியோகம் தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு, முக்கியமாக வெளிநாடு சம்பந்தமான உத்தியோகம் தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு, அடுத்ததாக ஏற்றுமதி துறையில் ஏற்றுமதி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிக 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 உத்தமோத்தமமான ஒரு காலகட்டம். எந்த விஷயத்திலும் இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக நீங்கள் செய்வீர்கள். ஐப்பசி மாதம் வரைக்கும் உடல்நிலையை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அடுத்ததாக அடுத்த வருடம் ஆடி மாதம் வரைக்கும், ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இன்னும் ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலம் அமைந்திருக்கிறது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உடல்நலத்தை மட்டும் ஐப்பசி மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தொழில் உத்தியோகம் மிக 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 சிறப்பாக இருக்கும். சனியினுடைய பார்வை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா செப்டம்பர் மத்திக்கு பிறகு சனியினுடைய வக்ர நிவர்த்தியானது தீர்றது. அதுக்கப்புறம் தீர்ந்ததுக்கப்புறம் அவர் நேரடிய பார்வையாக பார்க்கும்போது கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக இந்த வருடம் மார்கழி மாதம், கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் ராசியை பார்ப்பாங்க. அந்த சமயத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஏன்னா திருவாதிரை ராகுவினுடைய நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரங்களுமே மகா நட்சத்திரங்களில் வரும். உங்களுக்கு மிக மிக பொன்னான பலன்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும். பொதுவாக திருவாதிரை என்பது நடராஜருடைய நட்சத்திரம். அதனால் அருகில் ஏதாவது சிவன் ஆலயங்களில் நடராஜ பெருமான் இருந்தார்னா அந்த வருஷத்துக்கு 6 தடவை நிகழக்கூடிய நடராஜர் அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. அது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு பாக்கியம். அது மாதிரி தினமும் காலையில் வெறும் வயிற்றில் துளசி இலை சாப்பிடுவது, அது உங்கள் ராசிநாதன் புதனால் அந்த பரிகாரம் செய்கிறது. வெறும் வயிற்றில் ஒரு 5 இலையோ 6 இலையோ வெறும் வயிற்றில் காலையில் துளசி இலை சாப்பிடுவதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பொதுவாக இந்த வருடத்தை பொறுத்தவரை, அதாவது இந்த வருடம் ஆடி மாதம் திருவாதிரைன்னு அடுத்த வருடம் ஆடி மாதம் திருவாதிரை வரைக்கும் பார்க்கும்போது ஐப்பசி மாதம் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக செய்யணும். அதன் பிறகு வரக்கூடிய காலகட்டம் மிக மிக பொன்னான காலகட்டமாக உங்களுக்கு அமைந்திருக்கும்.
இந்த வருஷத்தில் உங்களுக்கு எல்லா விதமான நலமும் வளமும் சேர இறைவனினை நான் பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.